ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதிபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அணில் குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா தாய் அணில் வந்து குட்டி அணில தேடிக்கிட்டு இருக்கு. அது வந்து குட்டி அணில்களை தொலைச்சிருச்சு. அதனால் எப்படி ஆச்சுன்னு அதுக்கு தெரியலை, எங்களுக்குமே தெரியலை. ஆனால் அணிலை வந்து தேடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்பப்போ குட்டி அணில் வந்து சின்ன சின்னதாக சவுண்ட் கொடுக்கும். அதை கேட்டுட்டு தாய் அணில் வந்து குட்டி அணில் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டுருக்கு. நம்ம வந்து வெளியே நிற்கிறனால பக்கத்தில் வரமாட்டேன்து. பார்க்கலாம் அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அணில் பார்த்திங்கன்னா மரக்கிளையில் அதே மாதிரி மறைவான இடத்துல தான் கொடுக்கட்டும். இது கூட ஒரு அணில் கூடு தான். கோணி பையின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சாக்கில் உள்ள சணலில் அழகாக ஸ்பாஞ்ச் மாதிரி மெத்த மாதிரி செஞ்சு அதில் வந்து குட்டி போட்டிருக்கு. குட்டி வந்து இன்னும் கண்ணே முழிக்கலை. அழகாக செக்யூர்டாக ஒரு கூடு கட்டி வச்சுருந்துருக்கு. இந்த மாதிரி கூடு வந்து மரத்துலேருந்து விழுந்துச்சா இல்லை காக்கா எதுவும் தூக்கி கீழே போட்டுருச்சான்னு தெரியல. காக்கா நிறைய சத்தம் கொடுத்தனால தான் நாங்கள் வந்து இதை பார்த்தோம். பக்கத்தில் இருக்கிற பசங்க வந்து இதை வந்து எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, நான் அதை தொடவே இல்லை. அடி எதுவும் பட்டிருக்கான்னு பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம வந்து அணில அந்த அதோடய கூட்டில் வச்சுட்டு காக்கா எதுவும் பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தாயணில் வந்து கூட்டிகிட்டு போயிடும். அணில் சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. தாய் அணிலும் எங்கேயோ இருந்து சத்தம் போடுது, நம்ம பக்கத்தில் நிற்கிறனால வரமாட்டேன்து. ஸோ நம்ம இதை வந்து சேஃபாக வச்சுட்டு காக்கா எதுவும் தூக்காமல் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கலாம். இந்த அணில் வந்து மேலே வந்து வந்துட்டே இருக்கிறனால காக்கா எதுவும் பார்த்துச்சுன்னா விடாது. ஸோ நல்லா க்ளோஸாக நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கழிச்சுட்டு தாயணில் வந்து குட்டியணியில் வந்து வாயில் கவ்வி தூக்கிட்டு போய் மறைவான இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அங்கே வந்து பக்கத்தில் போனாலே தாயணில் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுது. அதனால் நாங்கள் போகவே இல்லை, மறைவாக இருந்து லைட்டாக பார்த்தோம். அவ்வளோதான், காக்கா நாய் பூனை எதுவும் பக்கத்தில் வராமல் கொஞ்சம் தள்ளி இருந்தோம். அப்படி நாங்கள் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த குட்டியை வந்து எதுவும் தூக்காமல் மட்டும் பார்த்துக்கிட்டோம். பட் வந்து தாயையும் சேயையும் வந்து சேர்த்து வச்ச திருப்தி வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அந்த ஸ்வீட் மெமரிஸை என்னால் இன்றைக்கு வரைக்குமே மறக்க முடியலை. அந்த சின்ன சின்ன மெமரிஸை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.